நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் மூன்றாம் இடத்தில் கிரகங்கள், மூன்றாம் இடத்துல என்ன கிரகங்கள் இருந்தால் என்ன பலனை செய்யும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த மூன்றாம் இடம் என்பது என்ன? லக்னத்திற்கு மூன்றாம் இடம், லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துடைய உயிர் காரகத்துவம் இளைய சகோதரன். சகோதர ஸ்தானம்னு சொல்லப்பட்டாலும் இளைய சகோதரம், இளைய சகோதரம் தைரியம், கீர்த்தி, புகழ், தன்னம்பிக்கை, வீரியம். ஒரு விஷயத்தை எத்தனை கருத்தோடு செயல்திறனோடு செய்வீர்கள், அதை போலவே சிறு பிரயாணம், ஏகப்பட்டது இருக்கு. ராசி லக்னத்திற்கு மூன்றாம் இடம் வலுத்து, மூன்றாம் பாவகாதிபதி வலுத்து இருக்கின்ற நிலைமையில அந்த புகழுக்கு சொந்தக்காரரான குருவும், காரகன் ஓரளவுக்கு குருன்னு சொல்லலாம், குரு வலுத்திருக்கின்ற நிலைமையில லக்னம் ராசியை பார்க்கும்போது ஒருவர் நான்கு பேர் தெரிகிற மாதிரியே இருப்பார். இறந்த பின்னும் இரவா புகழ் கொண்டவர்களுடைய அமைப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் மூன்றாம் பாவகம் ராசி லக்னத்திற்கு ஏதாவது ஒரு வகையில், ராசி இல்லைன்னா கூட லக்னத்தை, லக்னம் இல்லைன்னா கூட ராசிக்கு ஒரு மூன்றாம் அதிபதி மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள்ல இருக்கும். 3, 6, 10, 11 உபசயஸ்தானம், கேந்திரங்கள் கோணங்களாக பிரிக்கப்பட்ட அமைப்புகள்ல இந்த பாவகம் உபசயஸ்தானம்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு பாவகமும் ஒரு மனிதனுக்கு வலுவான ஒன்றுதான். பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் எந்த பாவகம், அது இருக்கின்ற மூன்றாம் பாவகம் எந்த வீடு, நீங்கள் எந்த லக்னம் அப்படிங்கிறத பொறுத்து அதற்கு மூன்றாம் பாவகமாக எந்த ராசி வீடு வருகிறது அதையும் பொறுத்து தான் பலன்கள். சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் என்று சொல்லப்படுகிறது. சூரியனும் சந்திரனும் இவர்கள் இருவருமே உபசயஸ்தானங்களில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது நல்லது தான். மூன்றாம் இடம் சூரியனுக்கு, ஏன்னா சூரியன் வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய கிரகம். காரக பாவனாஸ்தின்றது இங்கே செவ்வாய்க்கு மட்டும்தான் வரும், மூன்றில் செவ்வாய் இருந்தால் அதுவும் வந்து அசுபத்தன்மையோடு இருந்தால். மூன்றாம் இடத்தில் கிரகங்கள் நட்பு நிலைமையில் இருக்கும் பொழுது, அதிலும் சூரியன் மூன்று கதிபதியாகி மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது, அல்லது மூன்றாம் இடம் அவருக்கு நட்பு வீடாக அமையும் போது கண்டிப்பாக சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கலாம். சந்திரனே பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது மிகப்பெரிய உன்னத பலன்கள் சந்திரனுடைய, அவர் இருக்கின்ற சாரம், அவர் இருக்கின்ற நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக லக்னத்திற்கு. அந்த ரெண்டே கால நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் முழு நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக வரும். அந்த நல்ல நட்சத்திரங்களில் இருக்கும்போது சந்திரனும் சுபத்துவமாக இருக்கின்ற நம்பிக்கை மிகப்பெரிய நல்ல மென்மையை நிச்சயமாக தருவார். சுக்கிரனும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடாது, ஏனென்றால் சுக்கிரனுக்கு மூன்றாம் இடம் முழுமையான மறைவு ஸ்தானம். 6, 8, 3, 6, 8, 12 இடங்கள் மறைவு ஸ்தானம். இதில் வந்து 6, 8, 12 இதில் 6, 8 100% மறைவு ஸ்தானங்கள். தனியாக கணக்கெடுக்கணும்னா சுபத்துவத்துக்கு வந்துருங்க. சனி மூன்றாம் பாவத்தில் இருந்தால் என்ன பலனை செய்வார்? அந்த வீடு அவருக்கு எப்பவுமே கடக சிம்மத்தில் சனி நல்லவரன செய்ய மாட்டார். அவருக்கு ஆகாத சூரிய சந்திரர்களின் ஜென்ம விரோத வீடு அது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சனி 3, 11 பாவங்கள் சிம்ம கடகமான கொஞ்சம் முணங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நிச்சயமாக சனியினால் மூன்றாம் பாவகத்தில் வந்து நட்பு வீடுகளில் இருக்கும் பொழுது ஒரு மூன்றாம் பாவகம் மறைவு ஸ்தானம்ன்றதுனால சனி அங்கே மறைந்து ஆட்சி உச்சமாக இருக்கலாம்.